ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புதமான பாடல் அதாவது குருவ சரணடைஞ்ச அவர் திருவருடைய உடைய மகா பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அது திருமந்திர பாடல் ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு அந்த பாடலை இப்போ பார்க்கலாம் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிரான் தண்ணினை அடிதானே இந்த பாட்டு மற்ற திருமந்திரமாவது கொஞ்சம் புரியாமல் இருக்கும் இந்த திருமந்திரம் அப்படியே கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் கடைசி வரிசையில் உங்களுக்கு புரிஞ்சு எந்தை பிரான் தண்ணினை தானே எந்தைனா என் தந்தை என் தந்தை அந்த ஈசன் என் தந்தை அந்த சிவபகவான் அவருடைய அடிதம்பா எல்லாத்துக்குமே உனக்கு கிடைக்கும் இன்னும் மேலே வரலாம் சுந்திரமாவதும் நெறியாவதும் அழகான அந்த மெய்ஞானம் நெறி அந்த மெய்ஞானம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த அற்புதமான விஷயம் நமக்கு என்ன இன்னும் வருஷம் மேலே போகலாம் தந்திரமாவதும் தானங்களாவதும் தந்திரம் தந்திரம்னா இறைநிலை அடைகிற தந்திரம் தானங்கள் அதற்கு ஒரு ஒரு வகையான ஒரு பயணம் இருக்குது அதாவது அது வந்து அன்னதானமாக இருக்கலாம் அன்பு தானமாக இருக்கலாம் பணதானமாக இருக்கலாம் எந்த மாதிரி தானமாக இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் அதற்கு மேலே ஃபஸ்ட்டு வரி மந்திரமாவது மாமரமாக மாமருந்தாவதும் மந்திரம் என்ன மந்திரம் பண்ணுங்க என்ன மாமருந்து மாமருந்து என்ன மாதிரி நீங்கள் விஷயங்கள் பண்ணாலும் அந்த மருந்துகள் ஆனாலும் அதாவது உடல் மன உபாதைகள் சரி பண்ணாலும் கடைசியில் வர்றது என்னுடைய ஈசனுடைய திருவடி தான்ப்பா அந்த அடியை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா எல்லாமே சரியாக போயிடும் இதுவும் சரணாகதி தத்துவம் தான் வரும் நம்ம எந்த அளவு நம்ம குருக்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறோமோ அந்தளவு தான் அந்த குரு நமக்கு நம்மளோட தொடர்பு கொள்வாங்க இப்போது ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோட ஒரு கன்விக்ஷன் கரெக்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்ஷன் இந்த எப்படி இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குமா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நெட்ஒர்க் நான் இன்டர்நெட் சொல்கிறேன் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் நெட்ஒர்க் லோவாக இருந்ததுன்னா என்ன பண்ணும் ஃப்ளக்ச்சுவேட் ஆகும் வீடியோ லோட் ஆகாது உங்கள் வாட்ஸ்அப் வேலை செய்யாது ஃபேஸ்புக் சரியாக வேலை செய்யாது அதே மாதிரி இருக்கும் இந்த நிலை என்ன குருக்கிட்ட நான் சரண்டராவுன்னு சொல்லுவாங்க அவர் திருவடியை சரண் சொல்லுவாங்க ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்தோன்னா ஐயன்ட்டு விளையிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் திருவடியில் நம்ம சரணடையணும் அப்படி நம்ம சரணடைஞ்சால் அடைஞ்சால் அதோடய தன்மையே வேறு அப்படி நம்ம இதை நம்ம பார்க்கணும் இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது ஒரு காலத்தில் பெருமான் வந்து நான் சிவபகவானை பார்க்க போகிறேன்ட்டு காட்டில் போயிட்டுருப்பாங்க அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஆடி பாடி ஒருத்தர் ஜாலியாக இருப்பாரான் அவர்கிட்ட அவர் வந்து நாரத பெருமானே எங்கே போகிறேன்னு கேட்பாரு நான் வந்து சிவபகவானை பார்க்க போகிறேன் அப்போ வந்து ஆ எனக்கு ஞானம் எப்போ கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு அவர் கேட்பாரு அப்படியே சரி நான் கேட்டு வரேன்ப்பா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இன்னொருத்தர் வந்து தவம் இருப்பாங்களாம் அவரு அவர் பார்த்துட்டு பெருமானே எங்கே போகிறீங்க நான் சிவபகவானை பார்க்க போகிறேன் எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும்னு கேட்டு சொல்கிறேன் சரிப்பா கேட்டு சொல்கிறேன் இன்னொருத்தர் போய்ட்டு நான் அப்படி அப்படியே பயங்கர சீரியஸாக அப்படியே இருப்பாராம் ஆனால் அவருக்கு வந்து தியானம் நிலையிலேருந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாராம் அப்போ அவர் வந்து நாரதபெருமானை எங்கே போகிறீங்க நான் சிவபகவானை பார்க்க போகிறேன் எனக்கு எப்போது முக்தி கிடைக்குன்னு கேளுங்கள் அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வருவாராம் சிவபெருமானை பார்த்துட்டு அப்போ வந்து முதல் மூ மூணாவது பார்த்தாரில் ஒருத்தர் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக தான் முடியாது அவர்கிட்ட நாரத பெருமானே கேட்டிங்களா எனக்கு வந்து முக்தி கிடைக்குமா அப்போ வந்து அவர் நாரத பெருமான் சொல்லுவாராம் இல்லை பல ஜென்மங்கள் ஆகும் அஜய்யோ நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தியானம் பண்ணி ஆச்சு அவ்வளோதான் அப்படியே இதுவாகிடுமா ரெண்டாவது ஒருத்தர் வந்து பார்த்தவர்கிட்ட கே நாரத பெருமான் கிட்டே கேட்பாரான் கேட்டிங்களா எனக்காக ஆமாம் கேட்டேன் நீங்களும் வந்து படிப்படியாக படிப்படியாக நீங்கள் வந்து நீங்கள் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நல்ல ஐயோ இப்படியே ஆகிடுச்சேன்னு வரேன் மூணாவது ஒருத்தர் நான் ஆடி பாடிக்கிட்டு முதல்ல பார்த்துருக்காரல அவர்கிட்ட வந்து போகும்போது அவர் சொல்கிறேன் கேட்டிங்களா நாரதபெருமானே என்ன ஆமாம் இந்த பக்கத்தில் ஒரு மரம் இருக்கல நீ இருக்கல்ல இந்த மரத்தில் உள்ள அத்தனை இலைகள் ஒரு ஒரு வருடம் ஒரு இலைக்கு ஒரு வருடம் அத்தனை வருடம் நீ வந்து வெயிட் பண்ணாதான் உனக்கு வந்து ஞானம் போது அந்த ஆடிப்பானவருக்கு ஒரே சந்தோஷம் அப்பா எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சி அப்படி இப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து சிவபகவான் அப்பீராயி நீதான்ப்பா கரெக்டான ஆள் முக்திக்கு நீ நான் சொன்னதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதில் உனக்கு ஞானம் கிடச்சிடும் முக்தி கிடச்சிரும் நீ உள்வாங்கிட்டு போகிறோம் இல்லையா அதனால தான் இந்த கன்விக்ஷன் தான் வந்து முக்கியம் நீங்கள் என்ன தியானம் பண்ணி என்ன இது பண்ணாலும் குருவோடய திருவடியை பற்றி அந்த கன்விக்ஷனோட நம்ம இருந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயத்தை தான் இந்த இந்த கதை உங்களுக்கு உணர்த்துது பொறுமை குருவின் மேல் உள்ள நம்பிக்கை வற்றாத அந்த புரிதல் இது அத்தனையுமே நமக்கு வந்து கிடச்சிதுன்னா அப்படி ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படி நடந்ததுனால் என்ன ஆகும் அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை ஆனந்தமாக அமையும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன இந்த நிலையை கொண்டு தான்ப்பா சரணாவப்பா உன் வாழ்க்கையை கரெக்டாக நெறிப்படுத்துப்பா அந்த நெறிப்படுத்த நெறிப்படுத்த உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நன்றாக புரியும் அப்படி புரிய புரிய நம்ம வாழ்க்கை செம்மியாயிடும் இதுதான் இந்த திருமணத்தோட விஷயம் அகையால நீங்கள் எந்த குருவானாலும் எந்த இறைவனாக இருந்தாலும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க திருவடியை பற்றுங்க இன்னும் ஒரே ஒரு டெக்னிக் நான் சொல்லித்தரேன் அவங்க மடியில் இரவு படுத்து தூங்குற மாதிரி உங்களை நீங்கள் பாவனை பண்ணுங்கள் அப்படி பாவனை பண்ணிங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான தூக்கம் வரங்க எத்தனையோ பேருக்கு சொல்லி அது நல்லதாக நடந்திருக்கு நீங்களும் உங்கள் குருவின் மடியில் படுத்து உறங்க பழகுங்கள் இதான் இன்றைக்கி உள்ள அற்புதமான ரகசியம் வீண் ஒரு நல்ல தலைப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்